நகையா நெஞ்சம் கவலை மறக்காதா உன் மனமும் சிறகு விரித்து பறக்காதா நில் கவனி கிரேசி எல்லாமே ஈஸி வணக்கம் நான் சாக்லேட் கிருஷ்ணா பாட்டி பேசுகிறேன் கிரேசி மோகனோடு இருந்தபோது ஒரு சுவையான அனுபவம் சாக்லேட் கிருஷ்ணா ஸ்கிரிப்டை எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிய வந்தது அதில் ஒரு பாட்டி கேரக்டர் இருக்குன்னு எனக்கு எப்படியாவது அந்த பாட்டி கேரக்டரை பண்ணணும்னு ஒரு ஆசை மோகனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அந்த ரோல் வாங்கணும்னு ஒரு ஆசை நான் என்ன பண்ண ஒரு நாள் மாது பிளஸ் டூ ட்ராமாவும் போது ஒரு ஒய்ஃபோட பட்டு புடவை தலை விக்கு காதுக்கு நகை மூக்குக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு ட்ராமாவுக்கு முன்னாடியே போயிட்டேன் நான் போயிட்டு நான் மடமடான் என்ன பண்ணேன் மேக்கப் போட்டுட்டு விக்கை வச்சுட்டு அந்த புடவையை கட்டுண்டு பளிச்சுன்னு அங்கே உள்ளுக்குள்ளே இருந்தேன் மோகன் கொஞ்சம் லேட்டாக வந்தான் வந்துட்டு என்னை பார்த்தான் ஹலோ வாங்க மாமின்னா நீ யாருன்னே தெரியல அப்புறம் கடைசியில் ஏய் அந்த மாமி வந்திருக்கா பாரு ட்ராமா பார்க்க அவளுக்கு ரெண்டு டிக்கெட்டு வாங்கி கொடுறா அப்படின்னு சொன்னான் கணேஷ்கிட்ட அப்புறம் வந்து உள்ளே போனால் எல்லாம் சீன்லாம் இது பண்ணால் வந்தான் என்ன மாமி ட்ராமா பார்க்கலையா அப்படின்னு கேட்டான் உன்னை தான் பார்க்கணுமா அந்த மாமி அப்படின்னு பக்கத்தில் இருந்தவன் சொன்னான் உடனே மோகன் என்னை தெரியலையா அப்படின்னு கேட்டேன் தெரியலையே மாமி நீங்கள் அதை ட்ராமா பார்க்க தானே வந்திருக்கேள் அப்படின்னா டே நான் சுந்தரராஜன்டா அப்படின்னா ஐயோ அடப்பாவி சுந்தரராஜனா அப்படின்னு அப்படியே கட்டின்ட்டான் ரொம்ப அழகாக இருக்குடா அப்படின்னு அவன் ஆக்சுவலாக வந்து மைக்கேல் மதன காமராஜ் பாட்டி கேரக்டரை அந்த மாதிரி மனசில் வச்சுருந்தான் போல் இருக்கு நான் வந்து புடவை குடவைலாம் கட்டுண்டு பளிச்சுன்னு காதில் மூக்கலெல்லாம் போட்டுட்டு பட்டு புடவை கட்டுண்டு பார்த்த உடனே எம்எஸ் சுப்புலட்சுமி மாதிரியே இருக்குடா அசப்பில் உங்கள் அம்மா சாயில் அப்படியே இருக்குடா டே இந்த கேரக்டரை நீ தாண்டா பண்ணுற நான் உனக்காக நிறைய டைலாக் எழுதுனேன் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணு ஓகேவா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா அப்புறம் அந்த சாக்லேட் கிருஷ்ணா பாட்டியாக நடித்து 1200 ஷோ கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன் அதில் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அந்த பெருமை வந்து மோகனால் தான் மோகன் வந்து இறக்கலை எங்களோட தான் இருக்கார் அவர் எப்பவும் இருப்பார் நன்றி வணக்கம் நெஞ்சம் கவலை மறக்காதா மனமும் சிறகு விரித்து பறக்காதா